பீகாரோட நிதிஷ்குமார் அரசு மதச்சார்புமே, அந்த அரசனுடைய மதச்சார்புமே எந்த அளவுக்கு இன்னைக்கு பொங்கி இருக்கு அப்படிங்கறத இன்றைய செய்தியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாநில அரசினுடைய அதிகாரப்பூர்வ விடுமுறை தினங்களை அறிவித்திருக்கிறார்கள். அதில் எப்படி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்து பண்டிகைகளுக்கு எந்த ஒரு பண்டிகைகளுக்கும் விடுமுறை கிடையாது. அதாவது ரக்ஷாபந்தன், மகா சிவராத்திரி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி போன்ற பண்டிகைகளுக்கு விடுமுறை கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ரம்ஜானுக்கு 3 நாட்கள் விடுமுறை, பக்ரீத்துக்கு 3 நாட்கள் விடுமுறை, முஹரத்துக்கு 2 நாள் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறைகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இப்போ நாங்கள் தான் அவர்களின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி நம்ம துண்டிச்சிட்டு முதல்வர் சொல்லுவாரோ நம்ம தெரியல. ஏன்னா நானும் வந்து விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கலை. நானும் இந்த வருஷம் ஏன் சௌரியத்துக்கு ஒரு நாளை விநாயக சதுர்த்தின்னு அறிவித்தேன். அப்படி தானே அறிவிச்சாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் மக்கள் போராடினதுக்கு அப்புறம் தானே விநாயக சதுர்த்திக்கு நம்ம விநாயக சதுர்த்தி லீவு கிடைச்சது. ஸோ அதனால இந்த மாதிரி நிதிஷ்குமாருக்கே நாங்கள் தான் வழிகாட்டின்னு சொல்லி தமிழ்நாட்டில் நாளைக்கு இவங்க அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஹிந்துக்கள் ஜிஸியா கட்டாமல் வாழலாம் அப்படின்னு நாங்க வச்சிருக்கிறதே பெரிய மனசுன்னு நாளைக்கு இந்த அரசாங்கம் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. கண்டிப்பாக பாருங்க, மிலாது நபி, முகமது நபி பிறந்தது, கிறிஸ்மஸ்ஸு இவர் பிறந்த, இயேசு பிறந்தது, அப்ப கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கிருஷ்ணர் பிறந்தது, அப்போ நியாயத்துக்கு லீவு கொடுத்துருக்கணுமா வேண்டாம்? கண்டிப்பா ஒரே தரத்துல தானே நீங்க பார்க்கணும். ஆமா, மதச்சார்பின்மை ஒரே தரத்துல. இல்ல, ஒரு வேடிக்கை என்னன்னா, நம்ம கிருஷ்ணனை வந்து தெய்வம்னு சொல்றோம். ஆமா, இவங்க இறை தூதர்னு தான் சொல்றாங்க. ஆமா இல்லையா? ஆமா. ஏண்டா அப்ப வந்து ஹிந்து மதத்தின் தெய்வத்தை விட அந்த மதத்தில் உள்ள இறை தூதர் பெரியவரா? கேள்வி வருது இல்ல? இந்த கேள்வி வருது இல்ல நமக்கும்? ஆமா. அப்ப ஹிந்துக்கள் எல்லாம் நடக்கும், மதச்சார்பின்மை சட்டம் நம்மளை பாதுகாக்கும், இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஹிந்துக்கள் இந்த நாட்டிலிருந்து ஒழிக்கப்படுவார்கள். இதை முதல்ல ஹிந்துக்கள் புரிஞ்சுக்கணும். இதில் என்ன பார்த்தாச்சுன்னா, எக்ஸ்டெண்டட் ஹாலிடே 3 நாள், இதெல்லாம் என்னென்னா இந்த துளுக்க நாட்டில் விடுவான். அப்போ துளுக்க நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் இந்த நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த நாடு இப்போ என்ன, இப்படி செக்குலர் நாடுன்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீ? இப்போ சந்திரசேகர ராவ் கூட நான் வந்து ஃப்ரீ ஐடி, அதாவது ஐடி பார்க்கு துளுக்கனுக்கு மட்டும் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஆடு. ஏண்டா அப்போ இது வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? நிச்சயமாக. கேள்வி வருது இல்லை? இப்போ புதுசு புதுசாக என்னையே பிடிக்கிறான், அம்புட்டு பேரும் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியராக தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம். சஃபிஸ்டிகேட்டடாக குண்டு வைக்கிறது எப்படி அப்படின்னு படித்தவன் அம்புட்டு பேரையும் தான் இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ தனி ஐடி பார்க் ஒரு மதத்தை வைத்து வச்சாச்சுன்னா நாளைக்கு அப்போ இங்கே என்ன நடக்கும்? நீ எல்லாம் முன்னே கஷ்டப்பட்டு ஏண்டா நீ பாகிஸ்தானுக்கு இல்லைன்னா ஆப்கானிஸ்தானுக்கு அங்கெல்லாம் போய் வந்து பாம் பண்ணுறது எப்படி, இல்லைன்னா ஹேக் பண்ணுறது எப்படி, இல்லை அப்படின்னு சொன்னான்னா அந்த நாட்டோட கம்யூனிகேஷனை ஜாம் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் நீ அங்கே போய் பண்ணணும், எங்கள் ஊர்லேயே நீ பண்ணிட்டு போயிடு. அதான் இதுக்கு அர்த்தம், வேறு இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எங்களுக்கு ராமனையும் விட கிருஷ்ணன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த முலையான் சிங்னு ஒருத்தர் இந்த பக்கத்து மாநிலத்தில் இருக்காரு, இந்த உத்தரப்பிரதேசில், அவர் இந்த ராம ஜென்மபூமி நேரத்தில் இந்த மாதிரி வசனம் விட்டார். ரெண்டு இப்போ கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு லீவை விட்டுருக்காங்க, இப்போ நீ நேராக கிளம்பி பக்கத்து ஊரில் போய் போராட்டம் நடத்துவியா? அங்கேயும் 10-20 சீட்டில் நீயே ஆள் போடுற, ஏன்னா உன் ஆள் அங்கே இருக்கான், நான் அங்கே கட்சி நடத்த போகிறேன்னு இந்த ஆள் போகிறான். ஏன் இப்போ நீ இப்போ அங்கே போய் கிளம்ப வேண்டியதானே, இப்போ அங்கே போக வேண்டியதானே? சரி, சிவன் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு செலவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள்லாம் வைணவர்களுக்கு சாதகமான வந்த ஆர்எஸ்எஸ்காரன், சிவனுக்கு என்ன பண்ணினான் அப்படின்னு. இப்போ காசி, அப்போ எது காசியலோட சிவன் கோயில தானடா பெருசாக கட்டி விட்டுருக்காரு மோடி, அவருக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஹிந்து ஒற்றுமையை கெடுப்பதற்கு அதில் எப்படியெல்லாம் சைவத்தை கொண்டு வரணும், வைணவத்தை கொண்டு வரணும்னெல்லாம் பலர் வந்து ரொம்ப யோசிப்பாங்களே. இப்போ வந்து சிவராத்திரிக்கு லீவு கிடையாதுன்னு தானடா இருந்தாள். சரி, இப்போ நீங்கள் படுத்து என்ன பண்ண போறிய? கிளம்பி போகணும் இல்லை? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, தேவையில்லாமல் எவ்வளவு லீவு தான்யா அரசாங்கம் ஒரு வருஷத்தில் கொடுக்க முடியும் அப்படின்னு சில பேர் பேசுவான். அதாவது எப்படின்னா, கவர்மெண்ட்டுக்குள்ள எஃபிஷியன்சியே கெட்டுப்போகுதான், பசங்களோட படிப்பு கெட்டுப்போகுதான். ஏன்னா இந்த மாதிரி நிறைய லீவு வருதுனால எல்லாம் கெட்டுப்போகுதுன்னு. ரெண்டு, அப்போ ரம்ஜானுக்கு 3 நாளும் எதுக்கு 3 நாளும் விட்டுருக்கானே, அப்போ உனக்கு கெட்டுப்போகாதா? சாச்சா சார், அது அப்பப்பெல்லாம் கெட்டுப்போகாது. இப்போ அவனும் இதுக்கு வாய் திறக்கலையில்ல? இல்லை, ஒரு பையனும் இதுக்கு பற்றி வாய் திறக்கலையில்ல. அப்போது இந்த மாதிரி பேசினவனோட நோக்கமே என்னென்னா, இந்து மதத்தை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதை தவிர பொது நியாயம் என்பது கிடையாது. அதனால தான் நான் எப்போவுமே தெளிவாக சொல்லுவேன், இந்தியாவில் 2 குரூப்புங்க, ஒன்று நியாயத்தை பேசக்கூடியது, இன்னொன்று அநியாயம் பேசக்கூடியது.
இந்த அந்நியாயம் பேசக்கூடிய குரூப்பில் அவங்க சொல்லிப்பாங்க, நான் வந்து செக்யூலர், ஐ எம் நாட் ரிலிஜியஸ் ஐ எம் செக்யூலர். எப்படி மனுஷன் எப்படா வந்து செக்யூலராக இருக்க முடியும்? யூனிட்டி பி ரிலிஜியஸ்ரா. செக்யூலருங்கிறது அரசாங்கத்தை பொறுத்த ஒரு விஷயம்டா. அது எப்படி ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து செக்யூலருங்கிறது அப்ளிகபிள் ஆகும்? இந்த மாதிரியான முட்டாள்கள் ஒரு நாட்டில் இருக்கும் வரை ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி என்ன விஷயம் வேண்டும் என்றாலும் செய்யும். அதனால இந்த நாட்டின் முதல் எதிரியே யாருன்னா, இந்த தன்னை செக்யூலர்னு சொல்றவங்க தான் முதல் எதிரியே இந்த நாட்டு. அ பர்சன் கேன் நாட் பி செக்யூலர், அ பர்சன் கேன் பி அன் ஏத்திஸ்ட், அ பர்சன் கேன் பி அ ஹிந்து, ஆர் அ கிறிஸ்டியன், ஆர் அ முஸ்லீம், ஆர் அ பார்சி. ஸோ இந்த மாதிரியாக இந்த ஹிந்துக்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் இதெல்லாம். அப்போ இது செக்யூலர் கவர்மெண்ட்னா என்ன அர்த்தம்? இதை நீங்கள் அப்படியே பெருசுப்படுத்துங்க. அரசாங்கத்தை வைத்து ஹிந்துக்களை ஏமாற்றுவது, இண்டிவிஜுவலாக ஏமாத்துறது, இண்டிவிஜுவல்னா தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வது, தன்னை சார்ந்த சமூகத்தை ஏமாற்றுவது. இது இதுக்கு அடுத்தது என்னன்னா, தன்னை சார்ந்த நாட்டை ஏமாற்றுவது. உருது பள்ளிகளுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு வகுப்புகள் உண்டு இல்லையா? ஏண்டா அப்ப அவனுக்கு எதுக்கு நீ கவர்மெண்ட் பணம் கொடுக்கணும்? கவர்மெண்ட் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுக்கு தானே அரசாங்க பணம் கொடுக்கணும். அப்ப அந்த உருது பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய வாத்திக்கு எதுக்கு வந்து அரசாங்க பணம் கொடுக்கணும்? நீ தான் அரசாங்கத்துக்குள்ள லீவை ஏத்துக்க மாட்டேன், அரசாங்கத்தோட சட்டத்திட்டத்தை நீ ஏத்துக்க மாட்டேன், அப்ப உனக்கு எதுக்கு அரசாங்க பணம்? அப்ப ஏன்னா உனக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை, ஏன் வெள்ளிக்கிழமை? ஏன்னா துலுக்கனுக்கு மட்டும் வெள்ளிக்கிழமை. அப்போ என்ன இது இப்போ கொஞ்சம் காலத்தில் இப்போ என்ன பண்ணுங்க, அடுத்து துளுக்கம் அதிகம் இருக்கிற மாவட்டங்கள்லாம் நீ வெள்ளிக்கிழமை விடுமுறை, இது அடுத்தது வரப்போகுது. ஆமாம், இதோட கட்டமைப்பை பார்த்தா அப்படி தான் நமக்கு தெரியுது. கண்டிப்பாக இதற்கு எதிரான போராட்டம் என்பது தேசம் முழுவதும் வரணும். ஏன்னா நாளைக்கு இதை அடுத்த மாநிலத்தை காப்பீடுப்பாங்க. ஏன் இப்போ பீகார், ஏன்னா பீகாரில் வந்து கிட்டத்தட்ட 15% கிட்டத்தட்ட துளுக்கம் இருக்கான் பத்து சில இடங்கள், சில மாவட்டங்களில் கிஷன்கஞ்ச் எல்லாம் போயாச்சுன்னா 50% மேலே துளுக்கம் இருக்கா. அப்போது ஹிந்துக்கள் கொஞ்சம் எண்ணிக்கையில் 80% கீழே ஹிந்துக்கள் வந்தாச்சுன்னா ஹிந்துக்களால் இந்த நாட்டில் வாழ முடியாது என்ற நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் துளுக்கம் ஓட்டு 100% எனக்கு அப்போ கிடைக்கும். அப்போ பாக்கி ஹிந்து ஓட்டை நான் ஜாதியை வச்சு பிடிக்கிறதுக்கு ஜாதி சென்சஸ், ஹிந்து ஜாதியால் பிரிக்கப்பட முடியும், ஹிந்து பிரிக்கலாம் பிரிக்கலாம். அப்ப ஹிந்து சமுதாயத்தை பிரி, துளுக்க சமுதாயத்துக்கு சலுகை கொடு, ஹிந்து சமுதாயம் அழிஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் இந்தியாவின் அரசியல் அயோக்கியத்தனம். இதை இன்றைக்கி நிதிஷ்குமார் அரசு செய்திருக்கிறது. இதை வெவ்வேறு விதமாக தமிழ்நாட்டில் செய்துக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி விநாயகர் சதுர்த்தி மாற்றினது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்து தமிழ் வருஷ பிறப்பு மாற்றினது, இது அப்பா பண்ணது அந்த காலத்தில். ஸோ இது எல்லாமே இட் இஸ் டு பி சீன் இன் திஸ் லைட்.